வணக்கம் நண்பர்களே குஜராத் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரொம்ப துயரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு கொத்து கொத்தா வந்து மனிதர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க நூறு பேர்த்துக்கு மேலே இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேத்துக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இன்னும் வந்து அது முழுசாக கணக்கெடுக்கப்படலை கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தேழு பேருக்கு மேலே காப்பாற்றப்பட்டிருக்காங்க உயிரோடு அதில் பாதி பேருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இன்னும் அதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியல அந்த பணிகள் வந்து போயிட்டுருக்கு ரெஸ்கியூ பணிகள் வந்து போய்கிட்டே தான் இருக்குது முழுக்க முழுக்க ஒரு மக்களோட அஜாக்கிரதையும் சரி அந்த பாலம் வந்து ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கு அந்த பணிகள் நடத்தின அந்த ஒரு நிறுவனமும் சரி இவங்களோட அஜாக்கிரதையால் தான் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பற்றின முழு விவரத்தையும் பார்க்கலாம் குஜராத் மாநிலம் மோர்ஃபி அப்படிங்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா மச்சு ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய பாலம் தான் வந்து இந்த பாலம் இது வந்து ஒரு தொங்கு பாலம் அதாவது கேபிள் மூலமாக வந்து இருக்கக்கூடிய பாலம் ஒரு இரும்பு பாலம் இதை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்க காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான பாலம் அது அதை வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஏழு மாதமாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு அதை வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஒரேவா அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி மதிப்பில் வந்து அதை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பாலத்தில் வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே வந்து நின்றதுனால தான் அந்த பாலம் வந்து கட்டாயிருச்சு அந்த ரோப்பு கட்டாயி அந்த பாலம் விழுந்துட்டதாக சொல்லப்படுது இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பாலத்துக்கான தரச்சான்றிதழ் வந்து வாங்கப்படலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன்னா ஒரு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ ஒரு வெயிட்டை தாங்கும் எத்தனை பேர் அந்த பாலத்தில் வந்து ஒரே நேரத்தில் பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா அந்த அளவு இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் அதில் வந்து இருக்க முடியும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அந்த பாலம் வந்து தாங்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து இந்த பாலத்துக்கு வாங்கப்படலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்துக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து அவங்களுக்கு வந்து நியூ இயர் அவங்களோட புத்தாண்டை தொடர்ந்து தான் இந்த பாலம் வந்து அன்றைக்கி தான் வந்து திறக்கப்பட்டிருக்கு அதுக்காகவே இவங்க வந்து அவசர அவசரமாக வேலையை முடித்து திறந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நேற்று லீவு நாள் அந்த புத்தாண்டு தினத்தை தாண்டி வந்த முதல் லீவு நாள் அந்த லீவு நாள் அப்படிங்கிறதுனால பாலம் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே க அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இப்போ நமக்கு எப்படி ஒரு மெரினா பீச்சு அது மாதிரி நம்ம போகிறோமோ அது மாதிரி அங்கே வந்து அது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி செயல்பட்டுருக்கு அதனால் அன்றைக்கி லீவு நாள் அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமான ஆட்கள் வந்து அந்த பாலத்தில் போய் நின்றுருக்காங்க அந்த புகைப்படங்களை நீங்கள் பார்க்க முடியும் அந்த இடத்துக்கு நுழைவு கட்டணமாக வந்து பதினஞ்சு ரூபாயோ பதினேழு ரூபாயோ வந்து வாங்கியிருக்காங்க வாங்கி தான் வந்து எல்லாத்தையும் உள்ளே அனுப்பியிருக்காங்க அந்த பாலம் வந்து அதிக அளவு அதாவது அந்த பாலத்தில் வந்து கிட்டத்தட்ட இடமே இல்லை அந்தளவுக்கு எல்லாருமே நின்றுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு இப்போ நம்மளே தான் பார்த்துருப்போம்ல ஒரு ஆயிரம் பேர் இருந்தால் அதில் ஒரு பத்து பேராது கொஞ்சம் ஆறாத்தாக இருப்பாங்க அந்த வாழை பிடிச்சவனாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்தை வந்து ஆட்டியிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேருனால் பரவாயில்ல ஒரு குருப்பே சேர்ந்து அந்த பாலத்தை வந்து ஆட்டும்போது அது ஆட செய்யும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து ஆட்டினதாக வந்து சொல்லப்படுது அதை பார்த்துட்டு அங்கேருந்த ஒருத்தர் வந்து விஜயின்றவர் வந்து அவர் குடும்பத்தோடு வந்து வெளியே வந்திருக்காரு வெளியே வந்துட்டு அந்த பாலத்தில் இருக்க ஊழியர்கள்டையும் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னதுக்கு அவங்களும் வந்து கண்டுக்கலையே அந்த விஷயத்த அதனால் இவர் வந்து இவரோட குடும்பத்தை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு இவர் வந்து இவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்த அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த பாலம் வந்து கட்டாயி விழுந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பாலத்தோட சிசிடிவி காட்சிகள் வெளியானது அதில் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு இளைஞர் வந்து ரெண்டு பக்கமும் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அந்த பாலத்தை வந்து அதாவது பாலம் ஏற்கனவே அங்கே இன்னொரு குரூப் ஆட்டுறாங்க ஆட்டி அந்த பாலம் லைட்டாக ஆகுது அந்த ஜர்க் போது இவரும் வந்து அந்த ரெண்டு கையை வச்சுட்டு அந்த பாலத்தை ஆட்டுறது நல்லாவே தெரியுது இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல பண்ணும்போது அந்த பாலம் வந்து ஏற்கனவே ஓவர்லோடு பாலத்தில் அது இல்லாமல் இந்த ஆட்டமும் இருக்கவும் அந்த பாலம் வந்து ரொம்ப தாங்க முடியாமல் அடுத்த ஒரு பத்து செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது கட் ஆகி அப்படியே துண்டாக உள்ளே விழுந்துருச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது அந்தளவுக்கு எல்லாருமே சடனாக தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க தண்ணியும் வந்து அந்த ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இல்லை அதனால தான் அங்கே நிறைய இறப்புகள் ஏன்னா தண்ணி நிறையா இருந்திருந்தால் கூட ரொம்ப அடிபடாமல் ஏதோ ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது தண்ணி கம்மியாக இருந்ததுனால நிறையா அடிபட்டுருக்கவும் வாய்ப்பு இருக்குது அதில் பாதி பேர் பாலத்துலேயே தொங்கிடு நின்றுக்கிட்டு அந்த மாதிரி வந்து தப்பிச்சுருக்காங்க இப்போ பாதி பேர் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்திருக்காங்க தண்ணிக்குள்ளே விழுந்தவங்கள ஓரளவு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க பாதி பேர் வந்து காணலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாதி பேரை வந்து காணாமல் தேடிக்கிட்டு இருக்காங்களாம் எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்ற கணக்கு இது வரைக்கும் தெரியல ஏன்னா அது ஒரு பொதுவான இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து கரெக்டாக எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு இன்னும் கெஸ்ட் பண்ண முடியல இன்னும் தண்ணிக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் காணா போயிருக்காங்க அவங்கலாம் அந்த இடத்துல தான் இருக்காங்களா இல்லை தண்ணி எங்கிட்ட அடிச்சிட்டு போயிருச்சா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் தெரியல இது முழுசாக முடிஞ்சாதான் வந்து இதில் எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் காணா போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் தெரிய வரும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மாநில அரசு அந்த குஜராத் மாநில அரசு வந்து இறந்தவங்க குடும்பத்துக்கு நாலு லட்சமும் காயம் முட்டிருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரமும் தரதா வந்து சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க வந்து இறந்தவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது பணம்லாம் ஒரு பக்கங்க இதெல்லாம் அப்புறம் நடக்க போகிற விஷயம் ஆனால் இன்றைக்கி வந்து அங்கே பார்க்குற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது இவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் வந்து அந்த பாலத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு அஜாக்கிரதையாக நின்னதும் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து அந்த பாலத்தை ஆட்டினது அதை வந்து இந்த ஊழியர்கள் தெரிஞ்சும் ஊழியர்கள் வந்து கண்டுக்காமல் இருந்தது அந்த பாலத்தை வந்து ஏற்கனவே ரெனோவேட் பண்ண அந்த கம்பெனி வந்து அதோடய தரச்சான்றிதழ் வாங்கலை அது எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கெடுப்பு நடத்தலை அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயம் இப்படி எல்லாரோட அஜாக்கிரதையும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து அங்கே நூற்றுக்கணக்கான உயிர்கள் வந்து பலியாகி போய்கிட்ருக்கு இன்னும் அது எவ்வளோ தொடரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல சமூகத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் எப்பயுமே வந்து பொறுப்புணர்ந்து செயல்படணும் எல்லாருக்குமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் அவசியம்தான் ஆனா அந்த என்ஜாய்மெண்ட் வந்து அடுத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அந்த பாலத்தில் ஆட்னா அந்த ஆட்களை சொல்றேன் என்ஜாய்மெண்ட்டுன்றது வந்து எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் இருக்கணும் அந்த பாலத்தில் வந்து அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ஆட்டினது தப்பு தானே அவங்களால எல்லாத்துக்குமே அது ஒரு பாதிப்பாக முடிஞ்சிருக்குல்ல நம்மளோட என்ஜாய்மெண்ட் வந்து அடுத்தவங்களை வந்து என்றைக்குமே பாதிக்கக்கூடாது இது வந்து குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லை அந்த பாலத்தில் மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேகமாக சல்லுன்னு பைக்கில் போகிறது கட்டடிச்சுட்டு போகிறது அது த்ரில்லு அவங்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் ஆனால் இவங்க கட்டடிக்கிற அந்த நேரத்தில் ரோட்டில் போகக்கூடிய மற்ற வாகனங்கள் வந்து தடுமாறி தடுமாறி எங்கேயாச்சும் இடித்து அவங்க உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிப்படை வாய்ப்பு இருக்குது இது நிறையா நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது பைக்கை வேகமாக ஓட்டுறது அந்த கட்டடித்து போகிறது சிக்னலை நிற்காமல் போகிறது இப்படி நம்மளோட த்ரில்லு நம்மளோட சாகசங்களுக்காக வந்து அடுத்தவங்களை வந்து பலி கொடுக்கக்கூடாது இன்னும் வந்து அங்கே என்ன நிலவரம் அப்படின்னு முழுசாக தெரியல இருக்கிற எல்லா படையும் அங்கே தான் இருக்குது விமானப்படை கப்பர் படை எல்லா ரெஸ்கியூ டீமும் அங்கே தான் இருக்குது இரவு பகலாக வந்து ரெஸ்கியூ இருக்காங்க இன்னும் அதுக்கான சரியான ஒரு விஷயம் தெரியல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ராஜ்கோட் எம்பி மோகன்பாய் கல்யாண்ஜி அவரோட குடும்பம் வந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து காணலை அதில் அஞ்சு பேர் குழந்தைங்க அப்படின்னு வேறு அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ பணிகளை வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல நம்ம இருக்கிற எல்லாரும் வந்து பொறுப்புணர்ந்து செயல்படணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்சது அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உயிரோட எவ்வளோ பேர் வந்து நல்லபடியாக வர முடியுமா வரணும் அப்படின்னு வேண்டதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை அங்கே இருக்கிற எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் நீங்கள் யாரும் இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யாதீங்க அடுத்தவங்கள பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நமக்கு த்ரில்லாக இருக்கிற விஷயம் அடுத்தவங்களோட வாழ்க்கையை முடிச்சிடும் பார்த்து நடந்துக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி